விஜயை பற்றி சொன்னோம். அந்த அம்மா வீட்டில், விஜயலட்சுமி அம்மா வீட்டில் நவராத்திரி பூஜை பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. எல்லா டிவோட்டீஸும் வருவாங்க, இது பண்ணுவாங்க. அதாவது காலையில் எல்லோரும் குங்குமார்ச்சனை பண்ணுவோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா என்னன்னா 9 வகையான சாப்பாடு, ஸ்வீட்ஸு எல்லாமே. நீங்கள் வந்து வெளியில் எங்கே போனாலும் அந்த மாதிரி சாப்பாடு நம்ம நானும் வந்து பல இடத்துல போயிருக்கேன், நிறையா பாசர்கள் வீட்டிலாம் போயிருக்கேன். பட் போனால் என்னாகும், ஏதோ ஒன்று இது கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து வீட்டில் எஸ்பெஷலி இவங்க வந்து ஒவ்வொரு 9 வகையான சாப்பாடு, ஸ்வீட்டு எல்லாம் போட்டு, எத்தனை பேர் வந்தாலும் சரி 500 பேர் கூட வருவாங்க, எத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு விருந்து உபச்சாரம் பண்ணி இது செய்வாங்க. அதேமாரி போகும்போது லேடிஸ்க்கெலாம் என்னென்னா வெத்தலை பாக்கு வச்சு, இது ப்ளவுஸ் ஃபிட்டு வச்சு இது பண்ணுவாங்க. ஜென்ஸுக்கு வந்து ஒரு பழங்கள் அது மாதிரி கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, இந்த இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்காமல் பண்ணணும் அப்படிங்கிற அவரோட அம்மாவளோட இது வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் யாரோட உதவியும் இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த வந்து அம்பாலோட அனுகிரகம் தான் சொல்லுவேன். ஸோ வந்து இது இன்னும் மேலும் மேலும் தொடரும் அப்படின்னு வேண்டிக்கிறேன், தொடரும்னு வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஜெயகலா பிரபாகர்னு சொல்லிட்டு கவுன்சிலர் இருப்பாங்க, என் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா சொல்லி தான். அவனா அவங்க வந்து முதல்ல குழந்தை இல்லாமல் இருந்திருந்தாங்க. இந்த அம்மாட்ட வந்து 6 மாதம் 1 வருஷம் ரொம்ப வந்துட்டுருந்தாங்க. வந்தோடனே குழந்தை பிறந்தது, அவன் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தது. அதனால் அதனோட இதனால் வச்சு எனக்கு என் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. வேலை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அம்மா வந்து அவனும் ஒரு 2 வருஷம் போயிட்டுருந்தான் வேலை. என்ன அல்பாயுசில் போயிட்டானேன்னு தான் ஒரு வருத்தம். ஆனால் அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி வந்து இப்போ அவனோட ஆயுஸ் அவ்வளோதான்ப்பா, நீ அதுக்காக வருத்தப்படாத, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அம்பாள் வந்து எப்பயும் அது கூடயே இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அதுதான் வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன், கொஞ்சம் அம்மா சொல்லுமா. இந்த நவராத்திரி பண்ணுறீங்கள, எவ்வளோ ஏன் இவ்வளோ விமர்சையாக தனிப்பட்ட முறையில் நீங்களே எடுத்து செய்கிறீங்களா, எப்படி உங்களால் முடியுது? நான் உபாசிக்கிறதுனால தனிப்பட்ட இதில் தான் செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா, ஒவ்வொரு அவதாரத்தில் கும்பணும் இல்லையா. சர்வதேவதா ஸ்வரூபிணி அம்பாள், இதெல்லாம் அம்பாள். அதனால அந்த வகையில் நான் கும்பிடுறது செய்யறது, உபாசனை பண்ணுறது, நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணுறது. அதுக்கு தான் 9 வகைன்னா சாதம், பொங்கல், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம், 9 வகையில் சாதம் வகை பண்ணுறது. 9 பலவிதமான ஸ்வீட்டு, 9 விதையிலும் ஸ்வீட் பண்ணுறது. கோழி பூர்ணம்பூரில் இது இல்லை, டிவோட்டிஸும் நம்ம பண்ணுறோம்ல, நாங்களும் கொடுக்குறோம். அது எப்படி உங்களால் அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி எப்படி உங்களால் முடியுது? என்ன நம்ம கையில் என்ன இருக்குது, அவங்க நம்ம நம்பி இருக்கிறதுக்கே பலன் அதுதான். அந்நதா சரணம் நாஸ்தி பொமேவ சரணமாம, சரண்டர் ஆகணும். நம்ம எந்த கடவுளை கும்பிட்டா சரி, எந்த கடவுள் இல்லை, எந்த ரூபத்தை நம்ம நம்பி இருந்தா ரூபந்தான் கடவுள். எதை தனித்தனி இல்லை, அம்பாளு உடல்லிருந்து வந்த உருவம் தான் இது. ஒவ்வொரு உருவம் ஒவ்வொரு சக்தி, ஒரே உருவத்தினால எல்லாம் வேலை நடக்காது. புரியுதா? ஆமா, இந்து கடவுள்ல நம்ம பல விதமான உருவங்கள், எல்லாத்துக்கும் மேல நவகிரகம் தான். நமக்கு எல்லா ஜீவராசிக்கு எல்லாத்துக்கும் மனுகடுக்கு ஆலம்பன நவகிரகம். நவகிரகம், நவகிரக படிக்க வச்சது யாரு? அம்பாள் தான். அதனாலதான் நவகிரக நாயக்கின்னு சொல்லலாம், ஆதி பராசக்தின்னு சொல்லலாம், சுப்ரீம் பவர்னு சொல்லலாம். உங்களுக்கு லலிதா பரமேஸ்வரி மேல கொஞ்சம் ஈடுபாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்பாள். ஆமா, சுப்ரீம் பவர் இந்த அம்மா. நானும் சின்னப்பெல்லாம் பார்வதி சிவன், முக்கியமா வெங்கடாச்சலபதி, நாமக்காரன் சாமி, ராமர், கிருஷ்ணர், இந்த மாதிரி தான் நாங்கள் நாமக்காரனால அவங்களை தான் கும்பிடுறது. ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும் சிவனுக்கு பண்ணுவோம். நாங்கள் ஹரிஹரன் 2 கண்ணு அம்பாளுக்கு. அது விஸ்வரூபம் காட்டினதுனால தான் நான் கோயிலுக்கு கட்டினவன எண்ணம் வந்துடுச்சு எனக்கு அந்த சின்ன வயசில். அதுதான் அந்த எண்ணம் வராமல் இருந்தால் நான் போயிருப்பேன், போயிட்டு வந்தேன் 2 வாட்டி. உயிர் போன பிறகு எங்கே போவோம் ஆத்மா, அது எல்லாம் என்னால் சொல்ல முடியும்.
காட்ட முடியும். போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு கோயிலை கட்டுறதுக்காக தான் எனக்கு கீழே தள்ளிட்டு சொன்னம்மா. அது எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியல, நானே கோட்டேஷன் கிடையாது. ஒரு 2 கோடி, ஒரு மினிமம் 1 கோடி இருந்தா தான் கோயிலை கட்டுறது முடியும். முடியும். நான் யாருன்னு பிச்சை கேட்கறது கிடையாது. அது என்ன செய்யும், அந்த மாதிரி இறங்க வந்து செஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அதான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். இன்னும் 2 வருஷம் எதிர்பார்க்க, 2 வருஷம் 3 மாசம் எதிர்பார்க்குறேன். போயிட்டே இருப்பான் அவ்வளோதான், இருக்க மாட்டேன் அதுக்கு மேலே. இப்போ உனக்கே தெரியும் இல்லை, யார் யார் எப்படி போவாங்கன்னு சொல்லுவான் இல்லை. இப்போ தானே யாருக்கும் சொல்கிறது இல்லை. என்ன இப்போ என்ன வந்து நம்ம போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன செய்யறாங்க சொல்லு. நம்ம இப்போ ஒருக்கு என்ன செஞ்சுருக்கோம், நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம், வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு யோசனை யாரும் யாருக்காவது இருக்கா? இல்லை இல்லை, யாருக்குமே இல்லையே. எந்த சாமிகளுக்கு கூட சொல்லி கொடுக்கறது இல்ல. மனுஷாலும் அது என்ன, இது இப்போ அது வருது, இது வருது, அந்த வைரஸ், இந்த வைரஸ் இதெல்லாம் எப்படி வருது, எப்படி வருது, எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம கெட்ட புத்தினால்தான் எல்லாம் பொல்யூஷனும் எல்லாம் கெட்ட இதானதுனால தான் வைப்ரேஷன். இப்போ நம்ம நல்லது பேசினா தான் வைப்ரேஷன் நல்லா இருக்கும். வானத்தில் எல்லாம் தப்பு தப்பாக பேசுறதுனால நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. அப்போ எங்கே நின்று நமக்கு நல்லது நடக்கும்? இந்த யோசனை யாருக்காவது வருதா? அவங்கவுங்கள யோசனை பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கு தான் நான் எல்லாருக்கும் தூரமாக இருக்கிறேன். இப்போ என்னவோ இவர் இவங்க வந்து என்னை இப்படி இழுத்துட்டு வந்திருக்காங்க, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. என்னம்மா இல்லை இல்லை, அதாவது உங்களை பற்றி தெரியணும் இல்லையா? சி, இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியுது, நாங்கள் வந்துட்ருக்கோம். இருந்தாலும் இவங்க மூலமாக இவங்களும் ஒரு புண்ணியம் கட்டிக்கிறாங்க. என்னென்னா இவங்க மூலமாக உங்களை பற்றி சொன்னால் 4 பேருக்கு தெரியும், 4 பேருக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணுவீங்க. அதனால தான் இவங்களும் இப்போ அப்படி இல்லைப்பா, ஆன்மீகனது கூட ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. அதனால தான் எல்லாத்துக்கும் ஒதுக்கி இதாக இருக்கிறது. அதில் ஈடுபட்டவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி யோசனை பண்ணிட்டு அந்த வழியில் போயிட்டாங்கன்னா கடவுளுக்கு கிட்ட சேர மாதிரி தான். ஒரு ஒரு படி ஏறி கடவுளை தேடிட்டு அன்வேஷணும், கடவுளை தேடிட்டே போகிற மாதிரி தான். அந்த வழி யார் காட்டுறாங்க, எந்த குரு காட்டுறாங்க, அதுக்கு தான் ஒதுங்கி இருக்கிறது. ஓகேவாப்பா?